வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கேவுக்கும் கேகேஆருக்கும் இடையே நடந்த ஃபைனல் போட்டியில் நடந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து செமையாக வந்து கடுப்பேற்றிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூலை வந்து தூக்குங்க, இந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாள் வீரர்கள் கூட வந்து கருத்து சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் ஒன்று வந்து நடந்துச்சு. சுமன் கில் பார்த்தீங்கன்னா 27 ரன் எடுத்திருந்த சமயத்தில் வந்து அவுட் ஆயிருப்பார், ஆனாலும் வந்து அவுட்டில் திரும்ப நீங்கள் வந்து பிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நடுவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. தோனி பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து ரொம்பவே கடுப்பாக இருப்பார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிஎஸ்கேவுக்கும் கொல்கத்தாவுக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ஆன சிஎஸ்கே வந்து 192 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்த ஆன கேகேஆர் அணியில் வந்து ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ப்ளஸ்ஸுங்க. ஓப்பனிங் இந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா 10th ஓவர் வரைக்குமே வந்து விக்கெட் வந்து விடலை, 11th ஓவரில் தான் விக்கெட் வந்து விழுந்திருக்கும். ஆனால் 10th ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு விக்கெட் விழுந்துச்சு, ஆனால் அது வந்து அவுட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சுமன் கில் வந்து 27 ரன்கள் வந்து எடுத்திருந்தார். அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவர் வந்து பாலை தூக்கி விட்டுருப்பார் சிக்ஸ் அடிக்க, அப்போ அந்த பாலை வந்து 50 ராய்டு வந்து கேஷை வந்து பிடிச்சிருப்பாரு. ஆனால் நடுவர்கள் வந்து அவுட் இல்லை, திரும்ப வந்து பிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா பால் போயிட்டு ஸ்பைடர் கேமராவுடைய கேபிள் வந்து பட்டிருக்கும். இந்த மாதிரி வந்து பால் வந்து ஒரு கேபிள் டச் ஆகுச்சு அப்படின்னா அந்த பால் வந்து டெட் பால் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அந்த கேபிளில் டச் ஆகி பால் விழுகிறத 50 ராய்டு கரெக்டாக கேட்சும் பிடிச்சிருப்பாரு. ஒருவேளை அந்த கேபிளில் பால் டச் ஆகலை அப்படின்னாலுமே கூட இது வந்து சிக்ஸ் எல்லாம் போயிருக்காரு, ராய்டு வந்து கேட்ச் வந்து பிடிச்சிருப்பார். இருந்தாலும் வந்து ரூல் படி வந்து கேபிளில் டச் ஆனிச்சு, அதனால வந்து திரும்ப நீங்கள் பிடிங்க அப்படிங்கிற மாதிரி கில்லுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து தோனி பார்த்தீங்க அப்படின்னா செமையாக கடுப்பாயிருப்பார், செமையாக வந்து அப்செட்டும் வந்து ஆயிருப்பார். ஏன்னா வந்து கேகேஆர் வந்து ஒரு புறம் பொலந்து எடுத்துட்டு இருப்பாங்க, அப்போ விழுந்த ஒரு விக்கெட்டு, முக்கியமான கட்டத்தில் விழுந்த ஒரு விக்கெட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செம கடுப்பாயிருப்பாங்க. 27 ரனில் வந்து ரீ சான்ஸ் கிடச்சி கில்லு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து 51 ரனில் தான் வந்து அவுட் ஆயிருப்பார். இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.